ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்ட் பவுல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சொட்டு கூட எண்ணெயே சேர்க்காமல் அப்பளம் எப்படி அவனில் பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அவனை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உளுந்த அப்பளம் எப்படி வந்து ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த ட்ரேவோ ரேக்கோ வைக்க தேவையில்லை. டைரக்டாக உளுந்த அப்பளத்தை எடுத்து நம்ம கிளாஸ் ட்ரேயில் வச்சா போதும். வச்சுட்டு மைக்ரோவேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 மினிட், அதாவது 60 செகண்ட்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்தா போதும். அழகாக அப்பளம் பொரிஞ்சிரும். இதுக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம டைரக்டாகவே டேர்ன் டேபிளில் வச்சு மைக்ரோவேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டோன்னா அழகாக பொரிஞ்சிரும். ஒரே நிமிஷத்தில் எண்ணெயே இல்லாமல் அழகாக அப்பளத்தை பொரிச்சாச்சு. அடுத்தது ஆனியன் ரிங்ஸை பொரிச்சு காமிக்கிறேன். ஆனியன் ரிங்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அவனில் டேர்ன் டேபிளில் ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க. கேப் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கும்போது தான் ஈவனாக ஃப்ரை ஆகும். உளுந்து அப்பளத்துக்கு செட் பண்ண மாதிரியே மைக்ரோவேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 1 மினிட்க்கு டைம் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 1 மினிட்ல ரொம்பவே அழகாக சூப்பராக புரிஞ்சிடும். இந்த ரிங்ஸ் எல்லாம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நடுவில் கொஞ்சம் பொரியாமல் இருக்கும். ஆனால் மைக்ரோவேவில் இப்போ நான் வந்து பொரித்தது அவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிருந்தது, அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது. ஒரு ட்ராப் கூட ஆயில் விடல, எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகிருக்குன்னு பாருங்கள். அடுத்தது அரிசி அப்பளம் பொரிச்சு காமிக்கிறேன். அரிசி அப்பளத்தை இது போல் அவனில் டேர்ன் டேபிளில் வச்சுருங்க. வச்சுட்டு எப்போதும் போல் மைக்ரோவேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு 1 மினிட்க்கு டைம் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிடுங்க. எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகுதுன்னு பாருங்கள். அரிசி அப்பளம் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை, எண்ணெய் இல்லாமல் அழகாக ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்தது 3 அப்பளத்தை நான் இடம் விட்டு ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா ஃப்ரை ஆகும்போது பெருசாகும். மைக்ரோவேவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 1 மினிட் டைம் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ரொம்பவே அழகாக ஃப்ரை ஆகிடும். இது போல் எண்ணெய் இல்லாமல் நீங்கள் எந்த வகையான பப்பட்ஸையும் ஃப்ரை பண்ணலாம். சூப்பர் கிறிஸ்பியாக அழகாக கொஞ்சம் கூட ஆயிலே இல்லாமல் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நீங்களும் அவனில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.